Good evening students. Today we are seeing exercise 5.4, part 184. Last class we were seeing 5.3, part 183. Now 5.4 we are seeing the first sum. Write the equations of straight line parallel to the x-axis which are at a distance of 5 units from the x-axis. So, this is x-axis. In the x-axis, 5 units distance la, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் x ஆக்சஸுக்கு பேரலா போகுது. பேரலல் டு x ஆக்சஸ். எ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் பேரலல் டு x ஆக்சஸ். தட் இஸ் பாசிங் த்ரூ y இஸ் ஈக்குவல் டு 5. பேரலல் டு x ஆக்சஸ்னா பேரலல் லைனாவே டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ லைன்ஸ் ஆர் ஈக்குவல். தென் ஒன்லி தே ஆர் பேரலல் லைன்ஸ். தட் கான்செப்ட் வி நோ. ஸோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் 5. இங்கேயும் 5, இங்கேயும் 5, இங்கேயும் 5. ஆல் தி பிளேசஸ் 5 யூனிட்ஸ் ஒன்லி. அதே மாதிரி கீழே y இந்த இடத்துல மைனஸ் 5, இந்த இடத்துல பிளஸ் 5, மேல கீழே மைனஸ் 5. டிஸ்டன்ஸ்ங்கிறப்போ வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி பிளஸ் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ ஒன்லி. ஸோ த்ரூ y ஈக்குவல் டு 5 தி பேரலல் லைன் இஸ் கோயிங். திஸ் லைன் இஸ் parallel to x-axis. So, in all the places, y-value is 5. இங்கே y-value 5. ஏன்னா இங்கே origin. Origin இருந்து இது வரைக்கும் 5. 5 centimeter, 5 unit அப்படின்னு. அப்போ இங்கே 5 இருந்தா y-value 5. Here also y-value 5. Here also y-value 5. So, the equation of the line parallel to x-axis at a distance of 5 units is y equal to 5. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா x ஆக்சஸ் கேட்டா y வேல்யூ, y ஆக்சஸ் கேட்டா x வேல்யூ. சப்போஸ் இந்த இடத்துல பேரலல் டு y ஆக்சஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல x வேல்யூ என்னவா இருக்கும்? 5. நம்ம வி ஆர் டேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே x வேல்யூ 5, ஹியர் x வேல்யூ 5. ஏன்னா இங்கிருந்து இது வரைக்கும் 5. சப்போஸ் இந்த ஓ இந்த இடத்துல ஏன் இருக்கு, ஓஏ 5, திஸ் ஆல்சோ 5, திஸ் ஆல்சோ 5. ஸோ ஆல் இஸ் எக்ஸ் வேல்யூ 5 யூனிட்ஸ். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோனா எக்ஸ் ஆக்சஸுக்கு பேரலனா y ஈக்குவல் டு 5, இதே y ஆக்சஸுக்கு பேரலனா எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கணும். So the same concept we are using here, equation of straight line parallel to x axis. Now only we told x axis na you start y is equal to, then y axis appadina you start x is equal to. So simple answer, two more question la varudhu. X axis mean y equal to, y axis mean x equal to. Inga y what value? Minus 2. Here, x what value? Minus 5. So, the answer. This is 1 mark, this is 1 mark. So, 2 mark. So, this is the question. The question. So, very simple. If they ask for x axis, write y value, then y axis means x value. And what is the reason? Inga nama sollitam. Next is, find the equation of the straight line whose slope equal to minus 3, y intercept equal to 4. ஸ்லோப் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தது. ஸ்லோப் வேல்யூ டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்லோப்புக்கு மைனஸ் 3. சம்டைம்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்னா வி ஆர் டேக்கிங் டான் தீட்டா. ஸ்லோப் டைரக்டா கொடுத்தாங்க. இந்த ஆங்கிள் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடி அப்படின்னா டான் தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்ப 60 டிகிரிக்கு வி நோ த வேல்யூ ரூட் 3. 30 டிகிரினா 1/√3. 45 டிகிரி அப்படின்னா 1. இதெல்லாம் நாம் தான் விடுறோம். ஸோ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா y ஈக்குவல் டு mx பிளஸ் c. இந்த c அப்படின்றது இந்த y இன்டர்செப்ட். y இன்டர்செப்ட்னா இந்த y ஆக்சில் வரக்கூடிய இந்த பார்ட், ஒரு வெட்டு துண்டு மாதிரி இங்கிருந்து இது வரைக்கும் வரக்கூடிய இந்த பார்ட் c. ஸோ இட் இஸ் கமிங் ஆன் y ஆக்சிஸ். ஸோ இந்த ஃபார்முலா y ஈக்குவல் டு mx பிளஸ் c. இந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்குதுன்னு அந்த இன்ட்ரடக்ஷன்லயே இருக்கு. தட் ஒன் டைம் யூ கோ த்ரூ இட்.
This is C and M we know. This slope. Then equation na ve kandipa x irukkanum y irukkanum. Ipo this is an equation x1 equal to y1. Y1 plus C. It is not an equation. இது equation அல்ல. Not an equation. Because this is not an equation. ஏன் நான் equation இதில் அப்படினா, x1 என்னா அது வந்து ஒரு point. இது x1, y1 கிற coordinateல, அந்த x value குறிக்கிறதா x1. Y value குறிக்கிறது y1. C இங்கது constant. So, மூனுமே வந்து நமக்கு ஒரு value refer பண்ணும். இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி கொண்டு வந்தோம்னா we are getting only or chain or value நமக்கு கொடுக்கும். அப்ப வந்து இது ஈக்குவேஷன் அல்ல. When it is equation னோ ஒரு x இருக்கலாம் or y. Then அது along with the some constant. இதுவே x equal to y plus c. இது வந்து equation. This is equation. So equation means definite ஒரு variable இருக்கும். X இந்த வேரியபிள் அல்லது Yங்கிற வேரியபிள் அல்லது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வந்ததுனால தான் அது வந்து ஈக்குவேஷன். இந்த இது வந்து நமக்கு கோஆர்டினேட் வேல்யூ வேல்யூ வரப்ப திஸ் இஸ் நாட் ஈக்குவேஷன். இது நமக்கு இப்ப தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸோ வி ஆர் யூசிங் த ஃபார்முலா Y ஈக்குவல் டு MX பிளஸ் C. So y equal to m is what? Slope. M na slope. M means slope minus 3. X as it is you are writing. Then C refers for 4. So is it 4. The minus in the side of the dinner. Y plus 3x plus 4 in the side of the minus 4 equal to 0. So minus in the side of the plus, plus in the side of the மைனஸ் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மா எழுதினா ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ தென் ஒய் வேல்யூ தென் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் வென் ஒன் ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் கிவன். ஒய் இன்டர்செப்ட்னா இந்த பார்ட், இந்த பார்ட் தான் வந்து ஒய் இன்டர்செப்ட். ஸ்லோப் ஆல்ரெடி வி நோ. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் டூ மார்க் க்வெஸ்சன். இதுவும் சேம் ஃபார்முலா. யூ ஆர் யூசிங் இதுதான் எம். எம் வந்து இங்க டைரக்டா கொடுக்காம ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் கிவன் அண்ட் வி ஆர் ஃபைண்டிங் எம் வேல்யூ. யூஸ்வலா நமக்கு வந்து 30 டிகிரி, 45 டிகிரி, 50 டிகிரி, தென் 0 டிகிரி. 0 டிகிரி வரப்போ ஆன்சர் 0, 45 டிகிரி வரப்போ டான் 45 1, 30 டிகிரி வரப்போ 1/√3. கூட அலாமல் டான் எழுதணும். Tan 30 equal to 1/√3 அப்படின்னு. So y equal to mx plus c, m value root 3, x, c value is what? 3. So y equal to, இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா y minus root 3x, then plus 3 இந்த பக்கம் வந்து என்ன வரும்? Minus 3 equal to 0. So we check the answer for the third one. Here y minus 3x plus 4 equal to 0. Last one. Isn't it? Third one the second is root 3x minus y plus 3 equal to 0. Because this is the standard form of one. Standard form of first x value, then y value, then constant value. இதுல நம்ம அப்படிதான் மாத்தி எழுதிக்கோம். சோ இந்த சேம் வே x வேல்யூ when you write it first this will be positive. சோ பாசிட்டிவா இருக்கணும்ங்கறதால அப்படியே கம்ப்ளீட்டா சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இந்த மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ். தென் இங்க இந்த பிளஸ் வந்து மைனஸ், இந்த மைனஸ் பிளஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு இல்லாட்டி சிம்பிளா இந்த பிளஸ் வை அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் வை, அது இன்னும் நமக்கு பெட்டரா இருக்கும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்லயே நம்ம நோட் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்க மைனஸ் இருந்ததுன்னா இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா பிளஸ் ஆயிரும். சோ இது ஈஸியா இருக்கும். பட் இந்த இடத்துல இது இது பிளஸ்ஸா தான் இருக்கு. அப்ப யூ மேக் ஆசிட்டி இந்த ஒய்ய அந்த சைடு எடுத்துட்டு வந்தோம்னா இட் பிகம்ஸ் மைனஸ்.
So this root 3 here, you write as it is, plus y, this side will be minus y. இந்த 3 அங்கேயே இருக்கு. So this is equal to 0. So already I told you, LHS analysisல ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணும். That is change the sign only either in LHS or RHS side. So இது keep as it is, இந்த y மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணும். You understand well, you are changing side, any one side, இந்த சைடு அப்படியே வச்சுக்கோ. ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு. So, in the y மட்டும் sign change பண்ணி எழுதிட்டோம். Students may think, miss, root 3 x எழுதிட்டோம், இது இந்த ஒரு sign எடுத்தோம், இதுக்கும் sign change பண்ணும் இல்ல. Some may think like that, but that is wrong. இது as it is, அதே place இருக்கு, y மட்டும் தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். So, இந்த plus y இந்த வரப்போ, minus y அப்படிங்கும். This will come under 2 mark question, very important question. Okay, thank you.